இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவ சிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னா, நிறைய நேயர்களுக்கு இந்த ஒருவேளை இந்த வீடியோ பிடிக்கலாம். இது என்னென்னா, இந்த செல்லப்பிராணிகளுக்கும் ஒரு சூட்சமத்துக்கும் உள்ள ஒரு தொடர்பு என்ன, இது நம்ம வச்சுருந்தா நமக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இதை பற்றி நம்ம ஒரு விரிவான இதில் பார்க்கலாம். கொடுக்கப்பட்ட இதுக்குள்ளே எனக்கு தெரிஞ்ச முறையில் நம்ம சொல்லுவோம். இந்த செல்லப்பிராணிகள் அப்படின்னு சொல்லிட்டுனா, அதை உண்மையாகவே ஆக்சுவலாக செல்லப்பிராணியாக வளர்க்கணும். இப்போ நம்ம ஒரு காரியத்தை சாதிக்கணுங்கிறதுக்காக சில பேருக்கு நம்ம ஜாதக ரீதியாக சொல்லியிருக்கோம். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொழிலை விட்டுட்டு போனவங்களே, அப்போ அவங்களுக்கு அவங்க ஜாதக அமைப்பில் பார்த்திங்கன்னா டாக் ஃபார்ம் வச்சு தான் ஜெயிக்கணுங்கிற சில அமைப்புகள்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு சொல்லி, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் அவங்களாம் ஒரு டாப் லெவல் ப்ரீடர்ஸ், ஓகேங்களா? அப்படிங்கும்பொழுது எதுக்கான அதை சொல்கிறேன்னா, அந்த ஜாதக அமைப்பில் அவங்க அதை செல்லமாகவே வளர்க்கக்கூடிய அமைப்புகள் அவங்கள்ட்ட இருக்கும். அப்போ நம்ம அந்த சூட்சமத்தை கண்டுபிடிச்சி சொல்லும் பொழுது, அவங்களுக்கு என்ன அனிமல் வச்சா அவங்க ஜெயிப்பாங்க. சில பேருக்கு குதிரைகள் சொல்லியிருக்கோம், அவங்களே பெரிய பெரிய குதிரை தோட்டம் வச்சுருக்காங்க, குதிரையை வச்சு அவங்க அதையே வச்சு பிஸ்னஸாகவும் பண்ணிகிட்ருக்காங்க. சில பேருக்கு மாட்டு பண்ணைக்கு சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி இது வந்து ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயம். சில பேர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு துர் சம்மந்தமான விஷயங்கள்லாம் இருக்கும். அப்போ அவங்களுக்கே நம்ம சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி நாய்க்குட்டி எடுத்து வளங்க, ஆனால் நாய் மாதிரி வச்சுக்காதீங்க, நல்ல போஷாக்காக, நல்லா எப்படி நம்ம ஒரு மனிதர்கள் எப்படி வச்சுருப்போமோ அந்த மாதிரி ஒரு அழகாக சூப்பராக அப்படி வச்சுட்டு, எப்படி நம்ம செல்ஃப் கிளீனிங் செல்ஃப் க்ரூமிங்லாம் பண்ணிட்டு எவ்வளோ நீட்டாக இருக்கும்ல, அதே மாதிரி அதையும் நல்லா பார்த்துக்கணும். இந்த மாதிரி விஷயங்களும் நான் நிறைய சொல்லியிருக்கோம். சரி, இதில் என்னங்க நம்ம சூட்சமம்லாம் சொன்னீங்களே அப்படின்னா, என்ன சூலம் என்பது நேராக பார்க்கலாம், அதுதான் அந்த அனிமல், சரிங்களா? அதாவது ஸ்தூலம்னா என்ன, அது ஒரு உருவமாக மட்டும் உங்களுக்கு தெரியும், ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சூட்சமங்கள் நிறைய பேருக்கு புரியாது. அது எப்படின்னா, இதில் நிறைய சயின்ஸ் ரீதியாக பார்த்துருப்பீங்க, நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க, ஆனால் அனுபவபூர்வமான நிறைய உண்மைகள் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது, எப்பேற்பட்ட நீங்கள் துன்பங்களில் இருந்தாலும், அது மாரக திசையாக இருந்தாலும் சரி, மாரக புத்தியாக இருந்தாலும் சரி, மாரக அந்தரமாக இருந்தாலும், மாரகம்னா ஒன்றும் இல்லைங்க, மரணம், சரிங்களா? ஒரு ஜாதகத்தில் ஒரு ஸ்டேஜில் அவங்க ஒருத்தவங்க இறக்கணும் அப்படிங்கிறது, அகால முறையில் இறக்கணும் அப்படின்னு விதிப்பயன் இருந்தால் அது நடந்துடும். எத்தனையோ பேர் வந்து கேட்பாங்க, சரி ஏதாவது பிரச்சனை இருக்குமா அப்படின்னா, நம்மளே சொல்லியிருக்கோம் நிறைய பேருக்கு. அப்போ எங்களுக்கு அதை சொல்லணும்னு அவசியம் இல்லை, எனக்கு சொல்லி அவங்கள புண்படுத்தணும்னு இல்லை, பட் அந்த நேரத்தில் அவங்க போகணும்னு விதிப்பேன் இருந்ததுன்னா நம்ம சொல்லுவோம், சில சஜஷன் சொல்லுவோம், இந்த மாதிரி பிராணி வச்சுக்கோங்க, அந்த மாதிரி பண்ணிக்கோங்க, இதெல்லாம் உங்களை காப்பாற்றணும்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க. அப்புறம் அவங்க மனைவியெலாம் வந்து பார்த்துட்டு, இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்க, ரெக்கார்டிங் கேட்டோம் அப்படின்னு சொல்லிலாம் சொன்ன நிறைய பேர் உண்டு. அந்த மாதிரி மாரக திசை, மாரக அந்தரம், மாரக புத்திலாம் இருக்கும் பொழுது நீங்கள் இந்த மாதிரி பிராணிகள்லாம் வச்சுட்டு அதை பாசமாக வளர்க்கும் பொழுது என்ன பண்ணும், அதுங்களுக்கு சூட்சமங்கள் நிறைய தெரியும். உங்களுக்கு வரக்கூடிய யமதூதர்களாக இருந்தாலும் சரி, ஒரு தீய சக்தினால் நீங்கள் போகணுன்றதாலும் சரி, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து அதை வாங்கிடும். அந்த தெய்வங்கள் வந்து, அது தெய்வஸ்வரூபம்னு சொல்லக்கூடிய அமைப்பில் அந்த சூட்சமங்கள் தெரியும். அதை என்ன பண்ணுங்க, என் முதலாளிக்கு ஒன்றும் ஆகக்கூடாது, என்னையே எதாக இருந்தாலும் செய்யி அப்படின்னு சொல்லிட்டு அது வாங்கிக்கும். எத்தனையோ பேர் இந்த மாதிரி அனுபவம் பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் உண்மையாகவே அனுபவிச்சிருந்தீங்கன்னா கீழே தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். ஏன்னா இந்த சூட்சமத்தை வந்து நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால், அட்லீஸ்ட் இந்த ரீசனுக்காகவாது அந்த வாயில்லாத ஜீவன்களை வந்து அன்போடு வளர்ப்பாங்க, சரிங்களா? அப்படி ஒருவேளை அந்த மாதிரி அனுபவத்தில் இருந்தீங்கன்னா தாராளமாக கீழே பதிவிடம் செய்யுங்க. அதே மாதிரி இதுலேயே சில பேர் கேட்குறது உண்டுங்க, நான் வந்து புறா வளர்க்கலாமா, அதை டொக்கு டொக்குன்னு சொல்லுமே, அது வீட்டில் வந்து கெட்டதை கொடுக்குன்னு சொல்கிறாங்களா? அப்படிலாம் எதுவும் கிடையாது அன்பர்களே. அப்போ நீங்கள் ஒருவேளை அப்படி வளர்க்குறீங்கன்னா அதை போட்டு அடைக்கக்கூடாது. சில பேர் அதை டேம்டு இதெல்லாம் இருக்குதுங்க, பீஜன்ஸ்லாம் இருக்குது. அப்போ அதெல்லாம் நீங்கள் வளர்க்க 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 என்ன ஆகும்னா, இன்னொரு சூட்சமம் சொல்கிற மாதிரிங்க, யார் வீட்டில் புறா நிறைய இருக்கோ அவங்க வீட்டில் நல்ல செல்வ கடாட்சம் வரும், திருஷ்டி விலகும். அதே மாதிரி அது தப்பாக சொல்லப்பட்டது, இந்த டொக்கு 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 டொக்குன்னா கெட்டது வரும், அதெல்லாம் கிடையாது. அதே மாதிரி சில பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா லவ் பேர்ட்ஸ் வளர்ப்பாங்க, லவ் பேர்ட்ஸ் வளர்த்து பண்ணுவாங்க. அப்போது ஒரு பத்து இது வைக்க முடியும்னா அது பத்து மட்டும் வைங்க, அதுக்கு ஒரு நூறு போட்டு அடைக்காதீங்க. இந்த மாதிரி ஸ்பேஷியஸாக கொடுத்து வளர்க்குறதும். சில பேர் வந்து வீட்டில் மீன் வச்சுருப்பீங்க, அதுவும் ஒரு வகையான இதுவே, அதுக்காக நீங்கள் உடனே இதை கொண்டு போய் குழப்பிடாதீங்க, இது வாஸ்து போல அப்படின்ட்டு, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படிங்கும்போது அது ஒன்றும் இல்லைங்க, அது உளவியல் ரீதியான விஷயங்கள்ங்க. அது எங்கெல்லாம் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸை சேர்க்க முடியுமோ நம்மளால் சேர்த்துருவாங்க, புரியுதுங்களா? அப்படிங்கும்பொழுது என்னென்னா, அந்த உளவியல் ரீதியாக என்னென்னா, மன ரீதியான சோகங்கள் இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு மூமெண்ட் ஆகிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்களே அதை அழகாக பார்த்தீங்கன்னா, கலக்கலராக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன ஆகுனா உளவியல் ரீதியான மாற்றங்கள் கிடைக்கும். அதுதான் அப்போது அந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது அதுவும் உண்மையே. அப்போ அவங்க ஒரு சில கணக்குகள் சொல்கிறாங்க இல்லையா, இத்தனை கோல்டு ஃபிஷ் வைங்க, நடுவில் வந்து ஒரு இது வைங்க, லைக் ஒரு பிளாக் மொழி வைங்க, இல்லை இந்த இது வைங்க,
இதுவும் ஒரு வகையான உண்மையே. அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துருது அப்படின்னு சொன்னால் அதை விடக்கூடாது, திருப்பியும் இன்னொன்று ரீப்ளேஸ் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்ய 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 இந்த மாரக திசையோ மாரக புத்தியோ உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துக்கள் அதை அது வாங்கிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து நீங்கள் அதுக்கு என்ன லாஸ்ட் ரைட்ஸ் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்களை நம்மளை காப்பாற்றின நல்லா புரிஞ்சுக்கணும் நண்பர்களே. நமக்கு என்ன ஆன்மாவோ அதே ஆன்மா தான், அந்த நாய்க்குட்டியாக இருந்தாலும் சரி, அது ஒரு பேரட்டாக இருந்தாலும் சரி, ஒரு இதாக இருந்தாலும் சரி, நான் சொல்கிறது புரியுதுங்களா, எல்லாத்துக்கும் ஒரே ஆன்மா தான். அப்படிங்கும்பொழுது அதுக்கு என்ன லாஸ்ட் ரைட்ஸ், என்ன முறப்படி நம்ம செய்யணுமோ அதுக்குள்ள மரியாதையை நம்ம செலுத்திடணும். சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டுக்குள்ளேயே புதைக்கிறது, அதே மாதிரி எங்கள் தோட்டத்திலேயே புதைக்கிறோம். நீங்கள் என்ன அன்பாக புரிஞ்சுக்கணும்னா, அதுக்கு எப்படி ஆன்மாவும் உண்டோ, எப்படி நம்ம வீட்டிலேயே ஒரு சிலவு பண்ணோம்னா அந்த பிரேத தோஷத்தோட தன்மை என்ன வருமோ அது உங்களுக்கும் வரும். அதனால் தயவு செஞ்சு இந்த நாய்க்குட்டியெலாம் இறந்துருத்துனா உடனே உங்கள் வீட்டிலேயே புதைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யாதீங்க. அந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சிங்கன்னா இந்த ஆன்மா எப்படி உண்மையோ, எப்படி வந்து இந்த சில குடும்பங்களில் பார்த்தா பார்த்திங்கன்னா எல்லாமே சூப்பராக இருக்குங்க, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க முன்னோர்களோட இதெல்லாம் அங்கேயே பிரேதங்களை புதைச்சிருப்பாங்க. அந்த மாதிரி அதோட வைப்ரேஷன் நிறைய இருக்கும். இந்த நம்பிக்கை சார்ந்த விஷயமா இருந்தாலும் தோஷங்கள்னு வந்தால் அது பிரேத தோஷம் வீட்டுக்குள்ளே வருங்கிறது தான் உண்மையான சாஸ்திரத்தில் சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கும் பொழுது அதையும் நீங்கள் உள்ளே புதைக்காமல் அதுக்குன்னு சில இடங்கள் இருக்கு இல்லையா, அந்த இடங்களில் கொண்டு போய் நீங்கள் பண்ணுறது தான் உத்தமம் நண்பர்களே. இதை நீங்கள் செஞ்சுட்டே வரும்பொழுதும் பல மாற்றங்கள் கிடைக்கும், சில சூட்சமங்களை நீங்கள் உணரலாம். இதே மாதிரி நிறைய தாந்திரிக ரீதியான விஷயங்கள், சூட்சம ரீதியான விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாலும் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிற யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய தகவல்கள் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நிறைய வீடியோஸ் பார்க்க முடியும். ஜென்ரலாக உள்ள போய் பார்த்தீங்கன்னா சில வீடியோஸ் பார்க்க முடியாது. ஸோ ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அந்த மாதிரி விஷயங்களும். அதே மாதிரி sreetantricastrology.com உள்ள போய் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். அது வந்து தாந்திரிக ரீதியான சில பொருட்கள், எந்தெந்த விஷயத்துக்கு எந்தெந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பண்ணியிருக்கோம் நண்பர்களே. அதையும் வாங்கியும் அதுக்கு பொருள் ரீதியான விஷயங்கள், லைக் நீங்கள் பணம் கொடுத்தா தான் நம்ம அதை பே பண்ணி தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும், அது ஃப்ரீ சர்வீஸ் கிடையாது. பானலிங்கம் எப்பயுமே இலவசமாக தான் தந்துட்டுருக்கோம். திருச்சி சென்னை ஆஃபீஸில் இலவசமாக வந்து வாங்கிக்கலாம். போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம் நண்பர்களே. அதே மாதிரி தான் பஞ்சாங்க கேலண்டர் வேணுங்கிறவங்களும் தாராளமாக திருச்சி சென்னை ஆஃபீஸில் இலவசமாக வாங்கிக்கலாம். அதே மாதிரி போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம் நண்பர்களே. நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவசிவ ஓம்.